வணக்கம், நான் உங்கள் அங்கையர்கண்ணி. நாம் இன்றைக்கு ஹெல்தியான கேழ்வரகு அடை தோசை தாங்க செய்ய போகிறோம். இதில் நம்ம கேரட், வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து செய்கிறதுனால குழந்தைகள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்பவே நல்லது. ஏன்னா அவங்க கோதுமை, கேழ்வரகு இப்படி தானே சேர்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம கோதுமை மாவு சேர்த்து செய்கிறதுனால தோசை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கேழ்வரகு அடை தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பளவு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், அரை கப்பளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2:1 ரேஷியோவில் எடுத்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம பவுலில் கேழ்வரகு மாவை எடுத்துக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். அடுத்து கோதுமை மாவு அரை கப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம், 1 கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இதனால் நல்லாவும் சாஃப்டாக இருக்கும் தோசை, கொஞ்சம் புளிப்புத்தன்மையும் நமக்கு இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மாவை நம்ம கட்டிகள் எல்லாமே கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காகவே நம்ம மாவு கரைச்சிக்கலாம், ஏன்னா தோசை நம்ம மொத்தமாக தான் ஊற்ற போகிறோம். இப்போது பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். இப்போது இதை லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்க்கறதுனால நமக்கு தோசையும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க குழந்தையோட. அப்போது நான் வீட்டில் செஞ்ச பச்சை பயிறு உருண்டையை எடுத்து கொடுத்தேன். நல்லா நெய் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு செஞ்சுருந்தேன். இருந்தாலும் அவங்க ஐயோ என் குழந்தை உருண்டையெல்லாம் சாப்பிடாது அப்படின்ட்டாங்க. உடனே நான் ஃப்ரிட்ஜில் இருந்த ஃபாரின் சாக்லேட் ஒன்று எடுத்து கொடுத்ததும் இது சாப்பிடுவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க சொன்னாங்க குழந்தைய. அப்போ எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் பழக்கப்படுத்தணும். உருண்டை, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவில் செய்த பலகாரங்களெல்லாம் கொடுத்து பழக்கணும். அது பெற்றோர்கள் கையில் தான் இருக்குது. வதங்கிடுச்சு, இப்போ ஆற விட்டுடலாம். அதன் பிறகு மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது பூண்டு கார சட்னி நம்ம தோசைக்கு தயார் பண்ண போகிறோம். இதுக்கு 6-7 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கிறேன், 2 இனுக்கு புளி சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டுக்கணும். தண்ணீர் விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ முதல்லையே பூண்டு சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மிளகாய் புளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம்தான் நம்ம பூண்டை சேர்க்கணும், இல்லைன்னா சரியாக அரைப்படாது. இப்போது நான் பூண்டோட 4-5 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில். கொஞ்சமாக இந்த சட்னிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ப நம்ம உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது நல்லா அரைச்சாச்சு. அருமையாக நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்க வேண்டியது தான். தாளிப்புக்கு எண்ணெய் கரண்டி வச்சாச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது இதை தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கிட்டால் நமக்கு அருமையான பூண்டு கார சட்னி ரெடி. நம்ம எண்ணெயை மேலே ஊற்றுனாலே போதும், பாத்திரத்தில் சட்னியை ஊற்றி கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இந்த சட்னி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போது 6 தாளிப்பை நம்ம தோசை மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போது ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றுனாக்கா அருமையாக இருக்கும். அதனால் நல்லா இப்போ கரைச்சி விட்டுட்டு தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா பரவலாக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு தான் நம்ம இந்த தோசையை ஊற்றணும். தோசை மொத்தமாக தான் நம்ம ஊற்றணும். ரொம்ப மெல்லிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அடை தோசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சுற்றிலும் அடுப்பு மிதமான தீயில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன். நம்ம மாவுலையும் கலந்து ஊற்றலாம். ஆனால் இது போல் நம்ம மேலே கொஞ்சம் கேரட் துருவல் கொத்தமல்லி இலைகள் தூவினோன்னாக்கா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசைக்கு நம்ம முருங்கைக்கீரை இருந்ததுனாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம தோசையை திருப்பி விட்டுடலாம். தோசையை பொறுமையாக வேக விடணும். ஏன்னா கேழ்வரகு மாவு இல்லையா, அதனால் நல்லா வெந்த பிறகு தான் எடுக்கணும். பாருங்கள், இப்போ தோசை நல்லா அருமையாக வெந்து வந்திருக்குது. கேரட் கொத்தமல்லி இலைகள்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இப்போ தோசையை எடுத்துடலாம். நம்முடைய அருமையான கேழ்வரகு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அந்த கார சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லையா. எவ்வளோ நேரம் ஆனாலும் தோசை நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.